துலாம் ராசி அன்பர்களே, 2023 மற்றும் 2024 ஆண்டு நடைபெறுகின்ற இந்த குருபெயர்ச்சி ஆகப்பட்டது உங்களுக்கு எது போன்றது ஒரு பலன்களை அளிக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். அனைவரையும் மிகச் சமமாக கருதும் தன்மை கொண்ட துலா ராசி, அதாவது தராசினுடைய சின்னத்தை கொண்ட, எல்லா விதத்திலையுமே நேர்மையும் நீதியையும் நியாயத்தையும் பெருமளவு எதிர்பார்க்கின்ற துலா ராசி என்பர்களே, குரு கலஸ்தர ஸ்தானத்தில் இருப்பதால் மனதில் நினைத்த செயல்களை செய்து முடித்து மன மகிழக்கூடிய ஒரு சூழலை இந்த பயிற்சி உங்களுக்கு ஏற்படுத்தும். வியாபார நிமித்தமான முயற்சிகள், எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உங்களுடைய சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே மறைந்து வித்தியாசமான அணுகுமுறைகளின் மூலமாக புதிய மாற்றம் வருகின்ற சூழலை இந்த குருபெயர்ச்சி நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தப் போகிறது. இந்த குருபெயர்ச்சியின் மூலமாக எது போன்றதொரு பலன்கள் இந்த துலா ராசி என்பவர்களுக்கு ஏற்படும் பார்த்துட்டீங்கன்னா, குரு ஐந்தாம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்க்கிறார் அப்படிங்கிறதுனால தனவரவும் லாபத்திற்கும் பஞ்சம் இருக்காது. வழக்கு சார்ந்த பணிகளில் வெற்றி கிடைக்கும். தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் ஏற்படும். மனதில் இறை சார்ந்த ஆன்மீக சிந்தனைகள் மேலிடுகின்ற சூழலை இந்த குரு பகவான் ஏற்படுத்துவார். பொன் பொருள் சேர்க்கை மிகுந்த அளவில் ஏற்படும். அது சார்ந்த அது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். ஏனென்றால் குரு பொன்னன் மற்றும் தங்கத்துக்கு காரக கிரகம் அப்படிங்கிறதுனால. அடுத்ததாக குரு ஏழாம் பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கிறார் அப்படிங்கிறதுனால உங்களுடைய குல நலன்களில் நல்ல மாற்றங்களும் நேர்மைத்தன்மையும் சிந்தனையில் தெளிவும் பிறக்கும். நண்பர்கள் வழியில் ஒத்துழைப்புகள் எதிர்பார்த்த வண்ணம் கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை அறிந்து புரிந்து நிறைவேற்றி மன மகிழ்வீர்கள். உடன் இருப்பவர்களை பற்றிய புரிதல் உங்களுக்கு சிறப்பான முறையில் ஏற்படும். மறதி தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே நீங்குகின்ற சூழலையும் நிச்சயமாக இந்த குருபெயர்ச்சி உங்களுக்கு ஏற்படுத்தும். அடுத்ததாக குரு ஒன்பதாம் பார்வையாக சகோதர ஸ்தானத்தை பார்க்கிறார் அப்படிங்கிறதுனால மறைமுகமான திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை எல்லாம் பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும். மனை விருத்தி தொடர்பான முயற்சிகள் கைகூடும். வாகன பயணங்களின் மூலம் திருப்திகரமான அமைப்பு ஏற்படும். நிதானமான செயல்பாடுகளின் மூலம் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாமே சத்தமில்லாமல் நீங்கள் நிறைவேற்றி மனமகிழ்வு கொள்ளக்கூடிய சூழலை நிச்சயமாக இந்த குருபெயர்ச்சி உங்களுக்கு ஏற்படுத்தும். இப்ப பொதுவாகவே இந்த குருபெயர்ச்சியில வந்து இந்த துலா ராசி என்பவர்களுக்கு பொருளாதார நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டா, பொருளாதாரத்தில் தொடர்ந்து இருந்து வந்த நெருக்கடியான சூழ்நிலைகள் எல்லாமே மாறும் மறையுங்கிற அமைப்பு வருதுங்க. எதிர்பாராத சில திடீர் வாய்ப்புகளால் வரவுகளும் லாபங்களும் மேம்படும். வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். எதிரிகளினுடைய தொல்லையும் சக போட்டியாளர்களுடைய தொந்தரவும் கணிசமாக குறையக்கூடிய அமைப்பு இருக்கிறது. பூர்வீக சொத்துக்களின் மூலம் வருமானம் மேம்படும். செய்கின்ற முயற்சிக்கேற்ப சேமிப்புகளும் நல்ல விதமாக அதிகரிக்கின்ற அமைப்பாக இந்த குருபெயர்ச்சியின் மூலம் உங்களுக்கு ஏற்பட இருக்கிறது. அடுத்ததாக இந்த ராசியில் இருக்கின்ற அன்பர்களுக்கு ஆரோக்கிய விஷயம் எப்படி இருக்கு இந்த குருபெயர்ச்சியிலேன்னு பார்த்துட்டீங்கன்னா, உடல் ஆரோக்கியம் தொடர்பான எண்ணங்கள் சற்று குறைகின்ற சூழலும், மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே மறைகின்ற அமைப்பும், வேலை பணிகளில் தொடர்ந்து இருந்து வந்த உங்களுக்கான பொறுப்புகளும் ஒரு சாதகம் இல்லாத சூழல்களும் நீங்குங்கிறதுனால கொஞ்சம் நிம்மதியான அமைப்பு ஏற்படும். முழங்கால் மற்றும் காது தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுங்கிறதுனால கவனத்தோடு இருப்பது நல்லது. அடுத்ததாக இந்த ராசியில் இருக்கின்ற பெண்களுக்கு இந்த குருபெயர்ச்சி எது போன்றது ஒரு நல்ல பலன்களை அளிக்கணும் பார்த்துட்டீங்கன்னா, மனதில் எண்ணியவை நிறைவேறக்கூடிய சூழலும், சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடக்கூடிய அமைப்புகளும் இருக்கிறது. தனிப்பட்ட மற்றும் குடும்ப விஷயங்களை நண்பர்களிடத்தில் தேவையில்லாமல் பெண்கள் பகிர்வதை தவிர்ப்பது நல்லது. புதிய தொழில்நுட்ப கருவிகளை வாங்கி மகிழக்கூடிய சூழலும், வாழ்க்கை துணையுடன் பொதுவாக அனுசரித்து போறது நல்லது. அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகள் நிரம்ப கிடைக்கின்ற சூழலை இந்த குருபெயர்ச்சி நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தப் போகிறது. கடன் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும். மேலும் கூடுதலாக உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் எல்லாமே உங்களை புரிந்து உங்களை தேடி வந்து உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கொடுக்கின்ற ஒரு சூழலை இந்த குருபெயர்ச்சி நிச்சயமாக ஏற்படுத்தும். அடுத்ததாக மாணவர்களுக்கு இந்த குருபெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை அளிக்கும் பார்த்துட்டீங்கன்னா, மாணவர்களுக்கு உயர்கல்வியில் வந்து நல்ல முன்னேற்றமான சூழல் கிடைக்கும். அடுத்ததாக நீங்கள் படிப்பதற்கு எதிர்பார்த்து காத்திருந்த இடம் கிடைக்கும். தடை தாமதங்கள் எல்லாமே நீங்கும். போட்டிகளில் ஈடுபட்டு பாராட்டுகளையும் பரிசுகளையும் பெறுவீர்கள். தகவல் தொடர்பு துறை சார்ந்த கல்வியில் படிக்க காத்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு நல்ல முன்னேற்றமான வாய்ப்புகள் தேடி வரும். முயற்சிக்கேற்ப நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழலையும் இந்த குருபெயர்ச்சி நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தும். அடுத்தது இந்த ராசியில் இருக்கின்ற பணிக்கு செல்கின்ற, உத்தியோகத்துக்கு செல்கின்ற அன்பர்களுக்கெல்லாம் இந்த ராசி எப்படிப்பட்ட குருபெயர்ச்சி பலனை,
ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கிறப்போ உத்தியோக பணிகள் இருப்பவர்கள் உணர்ச்சி வசமான பேச்சுக்களை முடிந்தவரை குறைத்துக் கொள்வது நல்லதுங்க. தேவையில்லாத கோபப்படுவதும் உடன் பணியாற்றுவர்களுடைய பெர்சனல் விஷயங்கள்ல தலையிட்டு குழப்பம் ஏற்படுத்துவது தவிர்ப்பது நல்லது. புதிய வேலை தொடர்பான முயற்சிகள் கைகூடும். சிலருக்கு புதிய பதவிகள் எதிர்பார்த்தபடி கிடைக்கும். புதிய பயிற்சிகளில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள். உபரி வருமானத்திற்கான எண்ணங்கள் மேம்படக்கூடிய சூழலும் இருக்கிறது. நெருக்கடியான கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கக்கூடிய சூழலும் பார்த்துட்டீங்கன்னா இருக்கிறது. அடுத்ததாக இந்த ராசியில் இருக்கின்ற வியாபாரிகளுக்கு எது போன்றது ஒரு சூழலை இந்த குருபெயர்ச்சி ஏற்படுத்தும் பார்த்துட்டீங்கன்னா, தொழில் நிமித்தமான புதிய முதலீடுகள் அதிகரிக்கும். செய்யும் முயற்சிக்குண்டான அங்கீகாரம் உறுதியாக கிடைக்கும். வாசனை திரவியம் சார்ந்த வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கட்டுமான பணிகள்ல வரவுகள் அதிகரிக்கின்ற அமைப்புகளும் வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்புகள் எல்லா நிலைகளும் மேம்படுகின்ற சூழலும் ஏற்படும். பங்கு சந்தை தொடர்பான செயல்பாடுகள்ல ரொம்ப கவனத்தோடு செயல்படுவதும் முதலீடுகளை போடுவதும் சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக இந்த ராசியில் இருக்கின்ற கலைத்துறை அன்பர்களுக்கு, கலைஞர்களுக்கு இந்த குருபெயர்ச்சி எப்படிப்பட்ட சாதக பாதக பலன்களை செய்யறதுன்னு பாத்தீங்கன்னா, கலை சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் இயல்பாகவே கிடைக்கும். எழுத்துக்களின் மூலம் பலரின் மனதினை வெற்றி கொள்ளக்கூடிய சூழல்கள் வந்து கதை எழுத்தாளர்கள் இது போன்ற டைரக்டர் இப்படி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்ல விதமாக ஏற்படும். பின்னணி இசை மற்றும் குரல் சார்ந்த துறைகளில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு மிகவும் அனுகூலமான சூழல் ஏற்படும். தற்காப்பு கலைகள் மீதான ஈடுபாடுகள் அதிகரிக்கின்ற ஒரு அமைப்பும் இந்த குருபெயர்ச்சியின் மூலமாக ஏற்பட இருக்கிறது. அடுத்ததாக அரசியல்வாதிகளுக்கு எது போன்றதொரு பலன்கள் ஏற்படும் பார்த்துட்டீங்கன்னா, கட்சி நிமித்தமான பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். வெளிவட்டாரங்களில் உங்களுடைய செல்வாக்கும் மதிப்பும் ஆதரவும் மேம்படும். புதிய முயற்சிக்கேற்ப நல்ல மாற்றமான சூழலை நீங்கள் உருவாக்கி கொள்வீர்கள். உயர் பொறுப்பில் இருப்பவர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து போறது நல்லது. எதிர்பாராத சில பயணங்களின் மூலமாக மனதில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய பயிற்சியாக இந்த குருபெயர்ச்சி அமையிருக்கிறது. எது போன்றது ஒரு நன்மைகளை இந்த குருபெயர்ச்சி இந்த ராசி அன்பர்களுக்கு தரப்போகிறதுன்னு கேட்டீங்கன்னா, கலஸ்திர பாவகத்தில் இருக்கின்ற குருவினால் மனதில் புதுவிதமான எண்ணங்களும் நல்ல விதமான சிந்தனைகளும் ஏற்படும். எதையும் செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கையும் செல்வாக்கை மேம்படுத்திக் கொள்வதற்கான அனைத்து வாய்ப்புகளும் தேடி வரக்கூடிய சூழலை இந்த குருபெயர்ச்சி நிச்சயமாக அளிக்கும். எது போன்றது ஒரு விஷயங்களில் கவனம் தேவை அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, கலஸ்திர பாவகத்தில் இருக்கின்ற குருவினால் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. புதிய நபர்களினுடைய நன்மைகளையும் தன்மைகளையும் அறிந்து அவர்களோடு நட்பு கொள்வது நல்லதொரு மேன்மையான விஷயங்களை உறுதியாக ஏற்படுத்தும். வழிபாடு இந்த குருபெயர்ச்சியில் இந்த ஒரு வருடத்திற்கும் பரிகாரம் அப்படிங்கிற அமைப்புல எது போன்றது ஒரு வழிபாடுகளை செய்தால் உங்களுக்கு மேன்மைகள் ஏற்படும், சாதகம் இல்லாத சூழல்கள் சாதகமாக மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவண்ணாமலையில் வீற்றிருக்கின்ற அண்ணாமலையாரை வணங்கி வர வாழ்க்கையில் வந்து எல்லா விதமான ஒரு சாதகமான சூழல்களும் நிச்சயமாக ஏற்படும். ஏழ்மை நிலையில் இருப்பவர்களுக்கு கலை சார்ந்த துறைகளில் உள்ள மூத்த கலைஞர்களுக்கும் உதவுவதன் மூலம் மனதில் தெளிவும் புத்துணர்ச்சியும் உண்டாகக்கூடிய சூழல் மிக நிச்சயமாக ஏற்படும்.